லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மைண்டு அப்படி நிற்கணும், ஆனால் நமக்கு நிற்காது. நிற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கவலை இருக்கும், பயம் இருக்கும், பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் அச்சீவர் ஆகிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இது மூணையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடந்ததோ நடந்ததை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதோட நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ண வேணாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு இப்போ அந்த பர்டிகுலர் டைம் இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த உங்களோட கவலையோ பயமோ கடந்த காலமோ எதிர்காலத்தையோ உங்கள் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா கேரி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு உங்களோட ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கணும். உங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளத்தில் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் காலத்தில் எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. உங்களை ஒரு வெற்றியாளனா உங்களோட மைண்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம், ப்ரொடக்டிவான விஷயங்கள் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பண்ணணும். டூ இட் நவ் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை உங்களோட ஆங்ஸைட்டி இல்லை என்ன மாதிரி ஒரு பேட் எமோஷன் ஃபீலிங்கில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரத்துக்கு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி அது.